ஞானிக்கு வந்து எல்லாம் எப்படி எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி வரும்? இப்போ உதாரணமாக ஆரம்ப காலங்களில் நாங்கள் மீட்டிங் நடக்கும்பொழுது என்னுடைய வீட்டம்மாவும் என்னுடைய கூட வருவாங்க. 2015 வரைக்கும் அவங்க இருந்தாங்க. இப்போ நான் வந்து 2010லேருந்தே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் 5 வருஷம் என்கூட தான் அவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நம்ம மீட்டிங்கில் வந்தவர் ஒருத்தர் வீட்டம்மாட்ட கேட்குறாங்க, ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயா அவங்ககிட்ட கோவப்படுவாங்களா? அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களே அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம், நமக்கும் கோபம் வருது ஐயாவுக்கும் கோபம் வருது. அப்போ கோவப்படுறது ஒரு மேட்டரே இல்லை. அதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையான ஒரு மிஸ்டிக்கலாக ஒரு ஏதோ ஒரு விசேஷமான ஏதோ ஒரு தன்மை, ஞானம் அடைஞ்சிட்டானா ஒரு விசேஷமான தன்மை வரும். ஒரு சராசரி மனிதன் மாதிரியே இருக்க மாட்டார், வித்தியாசமாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு கற்பனையை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கற்பனையும் இதையும் மேட்ச் பண்ணோம்னு சொன்னால் இது வந்து அடுத்தவங்க மேட்ச் பண்ணால் கூட பரவாயில்ல, நமக்கு நாமளே மேட்ச் பண்ணிடுறோம். இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த இப்போ நம்ம இந்த ஞான முகாம் நடக்குது. பிறகு நாங்கள் சில நேரங்களில் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும், இப்போ இந்த கடைசி வகுப்புக்காக மட்டுமே சில ஒரு மீட்டிங் நடத்துவோம், ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நடத்துவோம். இதெல்லாம் ஞான முகாமில் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், வேறு புதுசாக வர்றவங்கலாம் வர முடியாது. ஞான முகாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷமாக 2 வருஷமாக கழித்து ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் அதை நடத்துவோம். அப்போ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஒரு முகாம் நடத்துகிறோம். அப்போ அந்த ஒவ்வொருத்தரையும் அவங்கள பற்றிய இதுகளெல்லாம் கொடுக்க சொன்னோம். அப்போ அவங்க அதில் ஒருத்தர் சென்னையில் உள்ளவர் தான் ஒருத்தர். அப்போ அவருடைய சொன்னார், அதை நான் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு முன்னாலேயும் கோபங்கள் வரும், இப்போ நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு எனக்கு கோபங்கள்லாம் வருது. முன்னால் கோபம் வரும்பொழுது ஏதோ வரக்கூடாத ஒன்று வந்திருக்குன்னு நினைப்போம். இப்போ கோபம் வரும்பொழுது நான் என்ன நினைக்கிறேன், இது ஞானிக்கு வந்த கோபம்னுட்டு எடுத்துக்கிடுறேன் சொல்லி அவர் அதை அவரோட விளக்கம் கொடுத்தாரு. அப்போ அதை ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்ன சொன்னால், இப்போ நம்ம ஞானிங்கிறதுல நமக்கு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. நீங்கள் நேற்று வரைக்கும் வேறு யாரோ, இன்றைக்கி பொறுத்தளவில் நீங்கள் எல்லாருமே ஞானி தான். வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அத்தனை டிஃபெக்ட்ஸோடு நீங்கள் எல்லாருமே உங்களை ஞானின்னுட்டு ஏற்றுக்கிடணும். என்னென்னமோ அனுபவங்கள் வரலாம், இந்த அனுபவங்கள் வந்தோன்னா இது ஞானிக்கு வரக்கூடிய அனுபவமானிட்டெல்லாம் க்வெஸ்சன் பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் இயற்கை, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து இயற்கை தான், அங்கே எதுவுமே செயற்கையே கிடையாது, சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே தனித்தனி சரி பண்ணிக்கிடும். ஒரு தண்ணியில் எழுத்து எழுதிக்கிட்டு இந்த எழுத்தை நீங்கள் அழிச்செல்லாம் எழுத வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த கோட்டுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமானே பாருங்கள், அந்த பக்கம் வந்து நம்ம அதுக்காக நம்ம ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு எதுவுமே பண்ணணும் முடியாது. அங்கே செய்ய வேண்டியதான் செய்யணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இங்கே இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து இதுதான் அகம், இதுதான் ஆன்மீகங்கிறதே இந்த பக்கம் தான். ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் உங்களுடைய இயற்கையான நிலை தான் சரியான நிலை. நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது. இப்படி இருந்தால் ஞானி, இப்படி இருந்தாலும் ஞானி இல்லைன்னு சொல்லி எந்த இதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக முழுமையாக ஏற்றுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஞானம் அடைஞ்ச பிறகு நமக்கு ஏதோ ஹோம் ஒர்க் ஏதாவது இருக்கா? உதாரணமாக நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கும் பொழுது, அப்போ நான் வந்து பெரிய நம்ம அட்வொகேட்டில் பாப்புலர் ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. நமக்கு வந்து ஓய்வு நேரம் நிறையா கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை தேடுறதுக்காக தான் அட்வொகேட்டாகவே போனது. ஆன்மீகம் தான் நமக்கு மெயின் ரூட்டு, அதனால் ஆன்மீகத்துக்கு உதவியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் கோர்ட்டை செலக்ட் பண்ணோம். அதனால் என்ன சொன்னால், ஒரு சின்ன கோர்ட்டு, பெரிய கோர்ட்டை கிட்ட ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு திருச்செந்தூரில் தான் இருந்து, நானும் திருச்செந்தூரில் தான் இருந்தேன். நல்லா பக்கத்துலேயே, வீட்டு பக்கத்துலேயே தான் கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கோர்ட்டில் இருக்கும் பொழுது பக்கத்தில் கோர்ட்டை ஒட்டி தான் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று, திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம். அப்போ ஒவ்வொருத்த ஸ்டேஷனில் இருந்தும் கோர்ட் டியூட்டிக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் வருவார். அப்போ ஒரு முறை வந்தேன்னுச்சுன்னா, அவர் ஒருத்தர் கோர்ட் போலீஸ்னு புதுசாக ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அவருடைய ட்ரெஸ்ஸும் அவருடைய தோற்றம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது, ஒரு வழக்கமான போலீஸ் மாதிரி தெரில. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் கொஞ்சம் உங்களை பார்த்தா வித்தியாசமாக தெரியல, வழக்கமான போலீஸ் மாதிரி தெரியல, நீங்கள் யார், என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்னன்னு சொன்னால், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் ஐபிஎஸ், எனக்கு வந்து என்னை இங்கேயாவது இடத்துல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாதிரி போட்டுருவாங்க, ஆனால் இப்போ வந்து நான் ட்ரைனிங்கில் இருக்கிறேன், நான் வந்து டைரக்ட் செலெக்ஷன் ஆகிட்டேன், எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த ட்ரைனிங்கில் ஒன் ஆஃப் த ட்ரைனிங்ஸ் தான் இது வந்து இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேஷன் டியூட்டியில் எங்களை போட்டுருவாங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஷனில் நான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்,
இப்போ இன்னைக்கு எனக்கு கோர்ட் டியூட்டி கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் கோர்ட்டு கேஸ் கட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். கோர்ட்டை நான் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணணும். நாளைக்கு வந்து கோர்ட்டில் ஸ்டேஷன்லேயே ரைட்டர் வேலையை பார்ப்பேன். நாளை மறுநாள் வந்து டிராஃபிக்கில் நின்று இப்போ டிராஃபிக்கெல்லாம் ஒழுங்கு கொடுத்துவேன். இப்போ அவர் வந்து என்ன சொன்னால், அவருக்கு சூப்பரண்டாக இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எல்லாத்த பற்றி ஒரு ஐடியா அவருக்கு வேண்டியிருக்கு, அதனால் அவர் வந்து ஃபீல்டில் இறங்கிடுறார். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஞானம் அடைஞ்சினா நீங்கள் வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க அவ்வளோ. அதனால் அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து டைரக்ட் ஐபிஎஸ் மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் இருக்குது. இந்த இது ஐபிஎஸ் சம்மந்தமாக எதுவும் எழுத வேண்டியில்லை. நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் செயல்படணும். ஒரு ஞானியாக இருந்து நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், எப்படி டீல் பண்ணணும், நீங்கள் செய்கிற வேலைகளெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்தணும் என்னங்கிற மாதிரி உலகத்தில் உள்ள வேலைகள் நீங்கள் செய்யணும். அந்த வேலைகளை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக உலகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுங்கிற மாதிரி. உங்களுக்கு வேலையே கிடையாது, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சுது. உலகத்துக்கான வேலைகளில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சில கடமைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு சில பொறுப்புகளை வச்சுக்கிட்டு அதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் என்ன. வேறு இது வந்து உங்களை பொறுத்தளவு உங்களை ஞானியாக்குறதுக்கான எந்த ஹோம் ஒர்க்கும் கிடையாது. உங்களை நீங்கள் முடித்தால் தான் டைரெக்ட் செலெக்ஷன் ஆகியாச்சு. அதனால் இன்னையோட உங்களுக்கு எல்லாருக்குமே ஐபிஎஸ் கொடுத்தாச்சு உங்களுக்கு. அதனால் அதை சம்மந்தமாக நீங்கள் எந்த இதுவுமே முயற்சி பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் ஒரு ஞானியாக இருந்து உங்களுடைய கடமை என்ன, உலகத்துக்கு என்ன பண்ணணும் அதை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதை நீங்கள் எதையாவது ஒன்று டெவலப் பண்ணுங்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.